வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர் கணேஷ். இன்று நாம் பார்க்க போவது செட்டில்மெண்ட் டீட், தீர்வு பத்திரம் என்று சொல்வார்கள். இந்த செட்டில்மெண்ட் டீடு வந்து மூவபுள் ஆர் இம்மூவபுள், அசையும் சொத்து இல்லை அசையாத சொத்து, இந்த இரண்டையுமே செட்டில் பண்ணுவதற்காக யாருக்கு வேண்டுமானாலும் செட்டில் பண்ணலாம். செட்டில் பண்ணுவதற்காக இந்த செட்டில்மெண்ட் டீடை தயாரித்து பதிவு செய்வார்கள். இந்த செட்டில்மெண்ட் டீடு வந்து எப்போ வந்து செட்டில்மெண்ட் டீட் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமாக எழும்பொழுது, அது வழக்கு வரை சென்றுவிடும் என்று நினைத்தால், சொத்தின் சம்பந்தப்பட்டவர், சொத்திற்கு பாத்தியமுடையவர் இந்த செட்டில்மெண்ட் டீடை யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு எழுதி வைக்கலாம். செட்டில்மெண்ட் டீட் வந்து அது வந்து மூவபிளாகவும் இருக்கலாம், இம்மூவபிளாகவும் இருக்கலாம். அந்த செட்டில்மெண்ட் டீடை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இந்த செட்டில்மெண்ட் டீட்ல வந்து கன்சிடரேஷன் கிடையாது. அதாவது கன்சிடரேஷன் அப்படின்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் கன்சிடரேஷனா இந்த செட்டில்மெண்ட்ல இருக்கும். இது வந்து தன்னுடைய வாரிசுக்கோ அல்லது தூரத்து சொந்தக்காரருக்கோ அல்லது அவருக்கு பிடித்த நபருக்கு இந்த செட்டில்மெண்ட் டீடை எழுதி வைக்கலாம். அதாவது ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் டு த பார்ட்டி. இந்த இதை எப்படி வந்து லீகலைஸ்டா ஆக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செட்டில்மெண்ட் டீடை வந்து சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு செட்டில்மெண்ட் டீட் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸில். ஃபேமிலிக்குள்ள வந்து பிரச்சனை வரும்போது இதை இந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேமிலி செட்டில்மெண்ட் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யார் வந்து செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறாங்களோ அவர்கள் மட்டும் சென்று சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்தால் போதும். யாருக்காக பதிவு செய்கிறோம் என்கிற ஒரு சரத்தை அங்கு இருக்க வேண்டும். நம்ம வந்து செட்டில்மெண்ட் டீல யாருக்காக செட்டில் பண்ணுறோமோ அதில் வந்து நீங்கள் கண்டிஷ்னல் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 50 வயசுலேயே செட்டில் பண்ணுறீங்க, உங்கள் பேரனுக்கு செட்டில் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் மகனுக்கு மகளுக்கு யாருக்காக செட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ரெண்ட் வருது அப்படிங்கும் பொழுது அந்த ரெண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிடுவேன், நான் இறந்த பிறன்பு வந்து இந்த சொத்தும் இதனுடைய ரெண்டும் வந்து நான் யாருக்கு எழுதி வைக்கிறேனோ அவருக்கு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டில் கண்டிஷனல் கிளாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரியான கண்டிஷனலாகவும் இருக்கலாம், பட் ஆனால் அந்த கண்டிஷனல் வந்து நிறைவேற்றக்கூடியதாக, சட்டத்திற்கு உட்பட்டு நிறைவேற்றக்கூடிய கண்டிஷனலாக இருக்கணும். அப்படி சட்டத்துக்கு உட்பட்டு நிறைவேற்ற முடியாத கண்டிஷன் போட்டிங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் வந்து செல்லுபடி ஆகாது. அதுபோக அந்த ஒரு செட்டிலார் வந்து கண்டிஷன் வந்து செட்டிலி மேலே கொடுக்குறாரு அப்படின்னா, அதை வந்து செட்டிலி வந்து அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில்ஃபில் பண்ணலை அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து செட்டிலார் வந்து கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கன்சன்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதை வந்து செட்டிலார் மட்டும் கையெழுத்து போட்டு செட்டில்மெண்ட்டை கன்சன்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். நாம் வந்து செட்டில்மெண்ட் டீடை ரிஜிஸ்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜூரிசிக்ஷனுக்கு என்ன சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வருதோ அந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அது ஒரு அசையா சொத்தாக இருந்தால் அதனுடைய பேரண்ட் டாக்குமெண்ட், டைட்டில் டீட், பட்டா
என்கோமரன் சர்டிபிகேட், இதெல்லாம் வந்து சப்ரிஜிஸ்டார்ட்டாக கொடுத்து நீங்கள் செட்டில்மெண்ட் டீடை வந்து தாக்கல் பண்ணி பதிவு செய்யலாம். செட்டில்மெண்ட் டீட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணணும்னா என்ன செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செட்டில்மெண்ட் டீடு வந்து ஃபேமிலிக்குள்ள செட்டில்மெண்ட் டீடாக இருந்தால், அதாவது ஃபேமிலி செட்டில்மெண்ட்டாக இருந்தால், ஸ்டாம்ப் டியூட்டி அந்த சொத்தின் மதிப்பை வைத்து 1% அல்லது 25,000 ரூபாய், எது மிக கூடுதலாக இருக்கிறதோ அந்த தொகையை நாம் ஸ்டாம்ப் டியூட்டியாக செலுத்த வேண்டும். ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு ஒன்று இருக்கு, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வந்து சொத்தின் மதிப்பில் 1% அல்லது 4,000 ரூபாய், எது கூடுதலாக இருக்கிறதோ அந்த தொகையை நாம் செலுத்த வேண்டும். இந்த தொகை வந்து ஃபேமிலிக்குள்ள யாருக்காவது செட்டில்மெண்ட் டீடு எழுதி வச்சா இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இதே அவுட் ஆஃப் ஃபேமிலி வேற யாருக்காவது எழுதி கொடுக்குறோம் ஒரு செட்டில்மெண்ட்டு அப்படின்னா, அந்த சொத்தின் மதிப்புடைய வைத்து ஸ்டாம்ப் டியூட்டி 7%, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 4% வந்து பே பண்ணி நம்ம வந்து சேல் டீடு வந்து செட்டில்மெண்ட் டீடு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய இருக்கும். இது வந்து அவுட் ஆஃப் த ஃபேமிலி செட்டில்மெண்ட் டீடு. வணக்கம்.